அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவிலே நாம் பார்க்க இருப்பது கணவன் வசியம். இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஓம் கர்கர் பதிவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நாட்டில் நான் போன பதிவுலேயே சொல்லியிருந்தேன், மனைவி வசியம், மனைவிக்கு வந்து கணவன் வார்த்தைக்கு அடங்காமல் ஒரு அடங்கா பிராதி மாதிரி இருக்கிற மனைவிங்களை எப்படி வசியம் பண்ணுறதுன்னு ஒரு பதிவு சொல்லியிருந்தேன். அது போலவே சில கணவன்களும் மனைவிக்கு அப்படி இருப்பாங்க. மது அருந்து விட்டு மனைவியை போட்டு அடிக்கிறது, துன்புறுத்தல், கொடுமைப்படுத்துறதுன்னு ஒரு அந்யூன்யமே அவங்களுக்குள்ளே இருக்காமல் இருக்கும். சிவனும் சக்தியின் அம்சமான ஆணும் பெண்ணும் திருமண பந்தத்தில் ஒன்றாக இணைந்து வாழ்வதே இயற்கை மற்றும் அந்த இறைவனின் நியதி என நமது வேதங்கள் சொல்கிறது. அந்த திருமண வாழ்வில் பலர் மகிழ்ச்சியாகவும் இருந்தாலும் ஒரு சில தம்பதிகள் சில விஷயங்களால் மன வருத்தங்கள் ஏற்பட்டு நிம்மதியின்றி வாழ்கின்றனர். அதிலும் கணவரின் அன்பை பெறாமல் வாழும் மனைவிகள் மிகவும் துன்புறுகின்றனர். அப்படிப்பட்ட பெண்கள் மீண்டும் கணவரின் அன்பை பெறுவதற்கும் அவருடன் இணக்கமாக வாழ்வதற்குமான ஒரு மந்திரமே புருஷ வசிய மந்திரம். இந்த மந்திரம் மிக மிக மிகவும் சக்தி வாய்ந்தது. பிரபஞ்சம் முழுவதும் ஒரு பிரணவ மந்திர அதிர்வு நிறைந்திருப்பதை கண்டறிந்த சித்தர்கள் தங்களது அறிவை கொண்டு சக்தி வாய்ந்த அதிர்வுகளை ஏற்படுத்தும் மந்திரங்களை கண்டறிந்தனர். அதில் ஒன்றுதான் இந்த கணவன் வசிய மந்திரம். கணவனின் மனம் பெண்களின் வசம் வரும் வரை இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜபித்தால் நன்கு பலன் நிச்சயம். சித்தர்கள் உருவாக்கிய மிக சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை ஈர்ப்பில்லாமல் அல்லது பிரிந்திருக்கும் தங்களின் கணவரின் மீது மட்டுமே உபயோகிக்குமாறு பெண்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். அப்படி இல்லாமல் இன்னொருத்தருடைய கணவன், அதாவது இன்னொரு பெண்கள் இருக்காங்களே, அந்த அவங்களோட ஹஸ்பண்ட் மேலே நம்ம ஆசைப்பட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் உபயோகிச்சிங்கன்னா உங்களுக்கு பல பிரச்சனைகள் வந்து சேரும். உங்கள் வாழ்க்கையே ஒரு சூன்யமாயிடும். குலநாசம் கண்டிப்பாக ஏற்படும். அதனால் அவங்கவுங்களுக்குள்ள கணவன் மீது இந்த மந்திரத்தை யூஸ் பண்ணி பாருங்கள். கைமேல் பலன் நிச்சயம். 100% பலன் தரக்கூடிய இந்த மந்திர முறை. மிகவும் ஆற்றல் மிக்க இந்த மந்திரத்தை வெள்ளிக்கிழமை விடியற் காலையில் எழுந்து குளித்து சுத்தபத்தமாக முடித்துவிட்டு பிரம்ம முகூர்த்த நேரம், அதாவது காலை 6 மணிக்குள்ளாக தங்களின் இஷ்ட தெய்வம், அதாவது ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு குல தெய்வம், இஷ்ட தெய்வம் அப்படின்னு நிறையா இருக்கும். அதில் உங்களுக்கு பிடித்த எந்த இஷ்ட தெய்வத்தையோ நல்லா வேண்டிக்கிட்டு தங்களுக்கு தெரிந்த ஏதேனும் ஒரு சித்தர், அதாவது 18 சித்தரில் சில பேருக்கு வந்து சில சித்தர் பிடிக்கும், எனக்கு கோரக்க சித்தர் பிடிக்கும், அதுபோல் உங்களுக்கு ஒரு ஒரு சித்தர் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கும். அந்த சித்தரையும் வணங்கிக்கிட்டு இந்த மந்திரத்தை உங்களோட கணவரோட முகத்தை மனசில் நினச்ச வரிய 48 நாட்கள் தினமும் 1008 முறை அல்லது 10008 முறை அல்லது முடியாதவங்க 108 முறை உச்சாரணம் செய்தாலே உங்களுக்கு போதும். இப்படி நீங்கள் உச்சாரணம் செய்து வர வர உங்கள் மீது ஈர்ப்பில்லாமல் இருக்கும் கணவரோ அல்லது உங்களை பிரிந்து சென்ற கணவரோ மீண்டும் உங்களிடம் திரும்பி அந்யோன்யமாக இருப்பார். இது 100% பலன் தரக்கூடிய ஒரு மந்திர முறை. ஆனால் இதில் ஒரே ஒரு கண்டிஷன் இருக்குங்க. இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னா இந்த ஒய்ஃபு தன்னோட ஹஸ்பண்டு மேலே ஒரு நம்பிக்கை இல்லாமையோ ஒரு கெட்ட எண்ணத்தாலேயோ இன்னொருத்தவங்களோட புருஷன் மேலே ஆசைப்பட்டு இந்த மந்திரத்தை அவங்க உபயோகிச்சாங்கன்னா அவங்களுக்கு குலநாசம் கண்டிப்பாக ஏற்படும். வாழ்க்கையில் பல 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 கஷ்டங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை யூஸ் பண்ணணும். உங்கள் கணவனுக்கு நீங்கள் இந்த மந்திர முறையை சொல்கிறீங்க அப்படின்ட்டுனா 48 நாள் சொல்ல சொல்லியிருக்காங்களே, அதில் 24 நாட்களுக்குள்ளாகவே உங்களது கணவனிடம் சில மாற்றங்கள் ஏற்படும். உங்களை சுற்றி சுற்றி வருவார். மிகவும் அந்யோன்யமாக இருப்பதை நீங்களே காணலாம். அப்படி இதை பண்ணி முடிச்சுட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இதோட பலனை எப்படின்னு எங்களுக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக இதை அனைவரும் முயற்சி பண்ணி பாருங்கள். கீழ்கண்ட மந்திரத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த மந்திரத்தை பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம், ஓம் நம சிவாயா.